டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய விதவிதமாக பிரியாணி எல்லாம் வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போம். எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட் மட்டும் வரவே வராது. ஆனால் ஹோட்டல்களில் வாங்குகிற பிரியாணி மட்டும் அவ்வளவு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்டோட ரகசியத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டான பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலா ரொம்பவே முக்கியம். அந்த பிரியாணி மசாலா எப்படி ஈஸியாக வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டீ கடை கிச்சனில் பிரியாணி மசாலா பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா, இந்த பிரியாணி மசாலா வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் எடுத்து எப்படி அதை காய வச்சு பக்குவமாக அரைக்கணும், அரைச்சி பண்ணால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா வந்து எனக்கு மூத்த மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தவர் இந்த மசாலாவை எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த பக்குவத்தை, அதே பக்குவத்தை நம்ம இன்றைக்கி டீ கடை கிச்சன் நம்ம சச்சுவரியர்களுக்கு நம்ம இதை செஞ்சு காமிக்க போகிறோம். இதே மாதிரி அவங்க எந்த சிக்கன் மட்டன் காய்கறி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி காளான் இந்த மாதிரி எந்த ஒரு பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் இதில் நம்ம சேர்த்து எதுலனாலும் நம்ம சமையல் பண்ணிக்கலாம். அந்த முறையில் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம். ஒரு அருமையாக இருக்கும். இந்த பொடி வந்து ரொம்ப குறைந்த பொருட்கள்லேயும் நம்ம நல்ல ஒரு நிறைவான ஒரு மசாலாவை தயார் பண்ணி பார்ப்போம். இது நல்லா சுருள் பட்டை, இந்த மாதிரி சுருள் பட்டையாக ஒரு 25 கிராம் சுருள் பட்டை 25 கிராம் இருக்கும். நல்லா கடையிலே வெயிட் போட்டு வாங்கிக்கோங்க, இல்லைனா வாங்கிட்டு வந்து நல்லா வெயிட் போட்டு. 25 கிராம் அளவு வந்து ரொம்ப முக்கியம், அளவு ரொம்ப முக்கியம், 25 கிராம். அடுத்து ஏலக்காய் 15 கிராம், 15 கிராம் ஏலக்காய். ஒரே ஒரு சாதிக்காய், சாதிக்காய் ஒரே ஒரு காய் தான், ஒரு காய் தான் இருக்கும் சாதிக்காய். 15 கிராம் கிராம்பு, 15 கிராம் கிராம்பு. பத்து கிராம் அன்னாச்சி பூ, 10 கிராம், 10 கிராம் அன்னாச்சி பூ. இது சாதி பத்திரி, இது பேர் சாதி பத்திரி, சாதி பத்திரி 10 கிராம், சாதி பத்திரி 10 கிராம். முக்கியமாக கவனிச்சுக்காங்க, இந்த ஜீரகம் நீங்கள் வந்து பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜீரகம் பேர் சாட் ஜீரகம், பேர் சாட் ஜீரகம். ஜீரகம் மாதிரியே இருக்கும், அது ஒரு ப்ரௌன் கலராக அது நைஸாக இருக்கும். இப்போ சாட் ஜீரகம் சாதாரண கடைகளில் இருக்காது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருக்கும். அங்கே வந்து சல் ஜீரா அப்படின்னு கேட்டால் தான் தருவாங்க. மாஸ்டர் வந்து சாட் ஜீரகம்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் நான் போய் கடையில் கேட்கும்போது சல் ஜீரான்னு தான் அங்கே சொன்னால் தெரியுது. அதனால் சல் ஜீரா ரெண்டையுமே கேட்டு பாருங்கள். போய் பிரியாணி மசாலாவுக்கு போடுறாது அந்த ஜீரகம்னு சொல்லி கேளுங்க. சில நேரங்களில் நாட்டு மருந்து கடையில் வந்து காட்டு ஜீரகத்தை கொடுத்துருவாங்க, அந்த காட்டு ஜீரகம் வந்து நம்ம மருந்துக்கு பயன்படக்கூடியது, அதனால் மாற்றி வாங்கிடக்கூடியது. சல் ஜீரான்னு சொல்லுவாங்க, சாட் ஜீரகம் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம முக்கியமாக அந்த இதில் தேவைப்படுறது. இந்த சாட் ஜீரகம் வந்து நான் நம்ம வட்டாரத்தில் இல்லை, நிறைய கடைகளில் கேட்டேன் இல்லை. அடுத்து அப்புறம் பக்கத்தில் சொல்லி மதுரையிலேருந்து வர வச்சு அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வர வச்சு இதை வாங்குறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆமாம், தயார் பண்ணி அதனால தான் தயார் பண்ணி போடுறதுக்கு தாமதமாகுது. பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பெருஞ்சீரகம் வந்து ஒரு 100 கிராம், 100 கிராம் பெருஞ்சீரகம். இதுதான் இன்றைக்கி பிரியாணி மசாலாவுக்கு மொத்தமும் தேவையான பொருட்கள். இதே இத்தனை அளவில் தான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பொருள், 8 பொருள் தேவையான அளவில் எடுத்து வச்சுருக்கு. இதை நீங்கள் வெயிலில் ஓரளவுக்கு நல்லா காய வச்சுருங்க. வறுக்க வேண்டியதில் ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல, வறுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும், அவ்வளோதான். பொடி பண்ணி நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இந்த பிரியாணி பொடியை நம்ம எந்தெந்த பிரியாணிக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா நொறுக்கி போட்டோம், நல்லா உடச்சி அப்படியே போட்டுறாம, நல்லா உடச்சி அப்படியே போட்டுறக்கூடாது, நல்லா உடச்சி நொறுக்கி போட்டோம்.
இந்த ஜாதிக்காய் நான் நொறுக்கி மூசை போட்டக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு நொறுக்கி நொறுக்கி நல்லா தட்டி உள்ளே போட்டுருவோம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நாங்கள் மூணு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அரைச்சிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது அளவுகளை டிவைட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பொடி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு டப்பாலேயோ பாட்டில்லையோ நல்லா போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ தேவையான பொருளெல்லாம், என்ன பிரியாணி போட்டாலும் சரி, நீங்கள் இதில் ஒரு கிலோ அரிசி பிரியாணி பண்ணுறீங்கன்னா பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் இதுக்கடையில் தாளிப்புக்கு நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. தாளிப்புக்கு போடணும்னா அது உங்களோட விஷயம், தாளிப்புக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், பிரியாணி அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இதுதான் அளவு. இந்த அளவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமாண்ட்ஸில் எப்படி அமைஞ்சது, உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை நீங்கள் தெரிவிக்கணும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்ல ஒரு சுவையான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.